வணக்கம். முன்னாள் இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவரும் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் சட்ட நிபுணருமான பாலி சாம் நாரிமன் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. பாலி சாம் நாரிமன் ஒரு இந்திய சட்ட நிபுணர். அவர் 1971 முதல் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராகவும், 1991 முதல் 2010 வரை இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தார். நாரிமன் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நீதிபதி. சர்வதேச நடுவர் மீது 2018 ஆண்டுக்கான பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியதற்காக 19வது லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற அரசியலமைப்பு வழக்கறிஞர்களில் ஒருவரான அவர் பல முன்னணி வழக்குகளில் வாதிட்டுள்ளார். அவர் மே 1972 ஜூன் 1975 வரை இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பத்மபூஷன் 1991, பத்ம விபூஷன் 2007 மற்றும் நீதிக்கான குரூபர் பரிசு 2002 மற்றும் இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் சபையான ராஜ்யசபாவின் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறார். 1929 ரங்கூனில் பார்சி பெற்றோர்களான சாம் பரியம்ஜி நாரிமன் மற்றும் பானு நாரிமன் ஆகியோருக்கு பிறந்த பாலி சிம்லாவில் உள்ள பிஷப் காட்டன் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். அதன் பிறகு மும்பை செயின்ட் சேவியர் கல்லூரியில் பொருளாதாரம் மற்றும் வரலாற்றில் BA படித்தார். அதைத் தொடர்ந்து மும்பையில் உள்ள அரசு சட்ட கல்லூரியில் சட்ட படிப்பும் 1950 தேர்வில் முதலிடம் பெற்று கின்லாக் பட்டம் பெற்றார். ஃபோர்ப்ஸ் தங்கப்பதக்கம் மற்றும் ரோமானிய சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான பரிசு. தொடக்கத்தில் அவர் இந்திய குடிமை பணி தேர்வை எழுத வேண்டும் என்று அவரது தந்தை விரும்பினார். அந்த நேரத்தில் அவரால் அதை வாங்க முடியாததால் அவர் தனது கடைசி விருப்பமாக சட்டத்தை தேர்ந்தெடுத்தார். நாரிமன் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் சட்ட பயிற்சியை தொடங்கினார். 22 ஆண்டுகள் பயிற்சி செய்த பிறகு அவர் 1971 இந்திய உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். அந்த பதவியை அவர் இன்று வரை தக்க வைத்துக் கொண்டார். என் மூத்தவரான ஜம்சட்ஜி கங்கா எனக்கு வழிகாட்டியாக இருந்தார். அவர் எனக்கு ஒரு தந்தை மாதிரி இருந்தார். அவர் 93 வயதில் இறந்தார். மேலும் அவர் 92 வயதில் அவர் இன்னும் கற்றுக்கொள்கிறார் என்று என்னிடம் கூறினார். அளப்பரிய நினைவாற்றல் மற்றும் எனது மகன் ரோஹிண்டனுடன் ஒரு அர்ச்சகராக இருந்தார். ரோஹிண்டனுடனும் அப்படித்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வளர்ச்சிக்கு நாரிமன் முக்கிய பங்காற்றினார். மே 1972 முதல் ஜூன் 25, 1975 வரை இந்தியாவின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த நாரிமன் 26 ஜூன் 1975 அன்று அவசர நிலை பிரகடனத்தின் பேரில் அந்த பதவியை ராஜினாமா செய்தார். பிரபல போபால் விஷவாயு பேரழிவு வழக்கில் யூனியன் கார்பைடுக்கு ஆதரவாக நாரிமன் வாதிட்டார். அதை அவர் சமீப காலங்களில் தவறு என்று ஒப்புக்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதிமன்றத்திற்கு வெளியே நிறுவனத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு $470 மில்லியன் தொகையை வழங்கியது. உச்சநீதிமன்ற AOR சங்கத்தின் புகழ்பெற்ற வழக்கிலும் அவர் வாதிட்டார். இதில் உயர் நீதித்துறையில் நீதிபதிகள் நியமனத்தை உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. கோலக்நாத், SP குப்தா, DMA பாய் அறக்கட்டளை போன்ற பல முக்கிய வழக்குகளிலும் அவர் ஆஜரானார். நாரிமன் பத்ம விபூஷன் 2007 மற்றும் பத்ம பூஷன் 1991 முறையே இந்திய ஜனாதிபதியால் குடிமக்களுக்கு வழங்கப்படும் 2வது மற்றும் 3வது மிக உயர்ந்த விருதுகளை பெற்றவர். இவ்விரு விருதுகளும் நீதித்துறை மற்றும் பொது விவகாரங்களில் நாரிமனின் பங்களிப்புக்காக வழங்கப்பட்டது. நாரிமனுக்கு 2002 ஆண்டு நீதிக்கான குரூபர் பரிசு வழங்கப்பட்டது. அவர் தனது விருதுகளை சிம்லாவில் உள்ள தனது அல்மா மேட்டரான பிஷப் காட்டன் பள்ளிக்கு அர்ப்பணித்தார். நாரிமன் 1999 மற்றும் 2005 இடையில் ராஜ்யசபாவின் நாடாளுமன்றத்தின் மேல்சபை தலைவராக நியமிக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தார். அவர் 1994 ஆண்டு முதல் வர்த்தக நடுவர்களுக்கான சர்வதேச கவுன்சில் தலைவராகவும் இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார். 1991 முதல் 1989 முதல் சர்வதேச வர்த்தக சபையின் உள் நடுவர் நீதிமன்றத்தின் துணைத் தலைவர், 1988 முதல் சர்வதேச நீதிபதிகள் ஆணையத்தின் கௌரவ உறுப்பினர், 1988 முதல் லண்டன் சர்வதேச நடுவர் நீதிமன்றத்தின் உறுப்பினர், நவம்பர் 1999 ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டிற்கான மாநாட்டில் 1995 முதல் 97 வரை சர்வதேச நீதிபதிகள் ஆணையத்தின் நிர்வாகக் குழுவின் தலைவராக பணியாற்றினார். நர்மதா புனர்வாழ்வு விஷயத்தில் குஜராத் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய அவர் அப்பகுதியில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் பைபிளின் பிரதிகள் எரிக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே ராஜினாமா செய்தார். 2009 டிசம்பரில் நீதித்துறை பொறுப்புக்கூறல் குழு பாதிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்களின் பட்டிமன்ற உறுப்பினர்களின் மறு ஆய்வு உட்பட பொது விவாதத்தின் பின்னரே நீதித்துறை நியமனங்களுக்கான பரிந்துரைகள் செய்யப்பட வேண்டும் என்று கருதுவதாக கூறியது. நீதிபதிகள் CK பிரசாத் மற்றும் PT தினகரன் ஆகியோரின் நியமனம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அறிக்கையில் ராம் ஜெத்மலானி, சாந்தி பூஷன்,
ஃபாலி சாம் நாரிமன், அனில் பி திவான், காமினி ஜெய்ஸ்வால் மற்றும் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். 17 அக்டோபர் 2014 அன்று அவர் தமிழக முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதாவிற்காக ஆஜராகி அவருக்கு ஜாமீன் பெற்றார். அது முன்பு நிராகரிக்கப்பட்டது. நாரிமன் 1955 முதல் பாப்சி எஃப் நாரிமனை மணந்தார். மேலும் தம்பதியருக்கு 2 குழந்தைகள், ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் மற்றும் புதுடெல்லியில் வசிக்கின்றனர். இவரது மகன் ரோஹிண்டன் நாரிமன் இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் 2011 முதல் 2013 வரை இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி வைத்துள்ளார். பிஸ் மூட் ஈஸ்டின் ஃபாலி நாரிமன் விருது சிறந்த பதிலளிப்பாளரின் நினைவு சின்னம் நாரிமனின் பெயரால் வழங்கப்படுகிறது. நாரிமனின் சுயசரிதை நினைவு மங்குவதற்கு முன் என்று அழைக்கப்படுகிறது. நேர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.